வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசிய எங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் பணத்தை அதிகரிக்கக்கூடிய சில வாஸ்து குறிப்புகள் பற்றி இந்த பதிவில் நம்ம சொல்லிட்டுருக்கோம் முன்னாடியும் சில வாஸ்து குறிப்புகள் பற்றியான வீடியோக்கள் நம்ம போட்டோம் இல்லையா அதோடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதியும் இதில் வந்து சில முக்கியமான ஒரு மூணு நாலு விஷயங்களை பற்றி நம்ம இதில் பேச போகிறோம் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பண்டைய காலத்து நம்பிக்கையான வாஸ்து வீட்டில் உள்ள நல்லிணக்கத்தை அதிகரிக்க மற்றும் கஷ்டங்களை குறிக்க இப்பொழுதும் பலரால் பின்பற்றப்படுது இது வந்து வாசத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகலாம் இந்த இதை நம்ம பதிவு கொடுக்கல ஏன்னா இதை ஃபாலோ பண்ணி பண்டைய காலத்தில் இந்த இதை ஃபாலோ பண்ணி இப்போவும் நல்லா சக்ஸஸாக இதை ஒரு சில குறிப்பிட்ட ஒரு மக்கள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணி நல்லாவே பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க அதை வந்து நம்ம பார்த்து பொறாமப்பட்டுட்டு தான் இருக்குமே தவிர அதற்கான முயற்சியோ அதை என்ன பண்றாங்க அப்படின்ற சில விஷயங்களும் நம்ம அறிய விரும்பலை சில குதர்க்கமான கேள்விகள் மூலம் நம்ம யோசி யோசி யோசிச்சு நம்ம இன்னுமையும் அதே நிலமையில தான் இருக்குமே தவிர அவங்கள நல்ல முன்னேறிட்டு தான் இருக்காங்க சில குறிப்புகள் எல்லாமே பண்டைய காலத்திலிருந்து நம்ம தொன்று தொட்டு நம்ம முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த குறிப்புகள் தான் அப்போல்லாம் பண்ணிகிட்டே இருந்தது நம்ம நாளடைவில் ஆ விஞ்ஞானம் வளர்ந்த போது கூட சில பேர் அந்த விஞ்ஞானத்தோட சேர்த்து இந்த ஆன்மீகம் மற்றும் இப்போ வாஸ்துக்கள்லாம் கூட அவங்க அது கூடவே பின்பற்றி கொண்டு போனாங்க அதனால அவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க நம்ம சில பேர் என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் வந்து அதெல்லாம் போய் மூட நம்பிக்கை அப்படின்ற மூட நம்பிக்கையான விஷயங்கள் நிறையவே இருக்குது இதில் நிறைய பேர் வந்து காசு கொடுத்து ஏமாத்தரப்பட வேண்டிய சில நம் அவநம்பிக்கையை உட்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி பொருட்கள் அதெல்லாம் பண்ணுறது வந்து உண்மையிலே அது தப்பு தான் ஆனால் இது போன்ற வாஸ்து முறைகளை நீங்கள் செய்யும் பொழுது இதில் சில ரகசிய வழிகள் வந்து மூலமா உங்களுக்கு நிறையவே பணங்கள் உங்களுக்கு எந்த வாழ்க்கையில் ஏற்படும் எந்த விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு இருக்காது கடினமான நேரம் மற்றும் பணம் சிக்கலை எதிர்கொள்வோர் இந்த வாஸ்து குறிப்புகளை மூலம் கண்டிப்பாக நிச்சயமாக பயன்பெற முடியுங்க சரி முதல்ல என்னென்னா உடஞ்ச கண்ணாடியில் வீட்டில் உபயோகிப்பது துரதிஷ்டத்தை அதிகரிக்கும் அவற்றை அகற்றுவது நல்லது இது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் ஏன் அந்த விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா கண்ணாடிக்கு வந்து அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது அதே பொருள் கண்ணாடி உடஞ்சதுன்னா அதை விட நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்க வேண்டிய பொருள் அதிகமாக எதுவுமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நே எதிர்மறை ஆற்றலில் வந்து அது வெளிப்படுத்தும் அதனால தான் கண்ணாடி உடஞ்ச கண்ணாடியும் விற்கவே கூடாது வீரோவில் ஒரு கிராக் விழுந்தால் கூட தயவு செய்து அந்த கண்ணாடி எடுத்துருங்க ஏன்னா அதோடைய நெகட்டிவ் எனர்ஜி இன்டென்சிட்டி வந்து ரொம்பவும் ஜாஸ்தி அது அதனால தான் அது கண்டிப்பாக ஈர்க்கெடுத்துணும் முதல் வேலையாக கனஞ்சு உடஞ்ச கண்ணாடின்ற போது வெறும் முகம் பார்க்குற கண்ணாடி மட்டும் கிடையாது இல்லை பீரோலுக்கு கண்ணாடி மட்டும் கிடையாது கண்ணாடி டம்ளர் கண்ணாடி பாட்டில் கண்ணாடி இது கண்ணாடி சம்மந்தப்பட்ட இல்லை கண்ணாடி ஃப்ரோட்டோ ஃப்ரேம் எதுவாக இருந்தாலுமே சரிங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டுங்க முதல்ல அது உங்களுக்கு லேசாக கிராக்குகள் மட்டுந்தானே விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை சில பேர்லாம் வந்து இப்போ நிறைய டைம் பார்க்க வேண்டியிருக்கோம் நம்ம ஃபோன் எல்லாம் உடஞ்ச ஃபோன் அந்த டிஸ்பிளே எல்லாம் யூஸ் இருக்காங்க அப்படிலாம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவும் தப்புன்றே ஏன்னா அதுலேருந்து வரக்கூடாது ஆல்ரெடி அந்த ஃபோன்லேருந்து வர ரேடியேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இதில் உடஞ்ச பொருட்கள் மூலமாக அந்த கண்ணாடியிலேருந்து வர ரேடியேஷன்ஸ் இன்னமும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் அது இப்போ உங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தலனா கூட நாளடி உங்களுக்கான பாதிப்பு நிச்சயம் ஏற்படும் அடுத்தது சிலந்தி வலைகள் மற்றும் தேனி மற்றும் பறவை கூடுகளை நீக்குதல் அவசியம் அவ்வாறு செய்யலைன்னா உங்கள் வீட்டில் இருக்க பண வரவே அது தடை செய்யும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிலந்தி வலை ஓகேங்களா தேனி இல்லை கூடு இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா செய்து அதெல்லாம் எடுத்துருங்க அப்படி எடுக்கலனா உங்கள் வீட்டில் இருக்க பண வரவை கண்டிப்பாக அது தடை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது உங்கள் வீட்டில் நீர் கசிவு இருந்தால் மிக விரைவில் அதை சரி செய்யும் இல்லைன்னா அது வீட்டில் இருக்க அதிர்ஷ்டத்தை தான் இருக்கும் எங்கேயாச்சும் டேப் லீக்கேஜ் இல்லை வாட்டர் லீக்கேஜ் இல்லை பைப்பில் லீக்கேஜு இல்லை ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வாட்டர் வந்து லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கேயாச்சும் தெரிஞ்சதுன்னா செய்து அதை கண்டுபிடிச்சி அந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுற வழியை பாருங்கள் இது ரொம்ப சாதாரணமான விஷயமா தெரியலாம் ஆனால் இதற்கும் வாசுக்கும் மிகவும் நெருங்கி தொடர்பு இருக்குது அது உங்கள் வீட்டினுடைய அதிர்ஷ்டத்துக்கும் கூட வந்து நேரடியாக தொடர்பு இருக்குது அதனால் செய்து முதல் வேலையாக நீங்கள் அந்த வாட்டர் லீக்கேஜஸ் எங்கேயாச்சும் உங்கள் வீட்டை சுற்றி இருந்தாலும் அதை முதல்ல கண்டுபிடிச்சி சரி செய்வீங்க இதுதான் இம்மிடியேட்டாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதுக்கு அடுத்தது வடகிழக்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் ஊத்து அமைப்பது நல்ல பலன்களை தரும் வடகிழக்கு திசை சரிங்களா அந்த வடகிழக்கு திசை பக்கம் நீங்கள் வந்து ஒரு நீர் ஊற்று அமைச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீ அது உங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு நல்ல பலன்களை தரும் இப்போ பேருக்கு வந்து சில பேர் இப்போ எல்லாமே முகவாசி விடுவில் வந்து இப்போ நம்ம ஃப்ளாட்ஸில் தான் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இடத்துல நீர் ஊற்று அமைக்கிறது அப்படின்றதுலாம் வந்து பாசிபிலிட்டியாக கிடையாது அதுக்காக தான் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ வாஸ்து படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பொருட்கள்லாம் வந்து நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் இல்லை இந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் விற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்கள் வந்திருக்கேன் பண்ணி அதாவது அந்த சுவிட்சு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா போதும் அதுக்குள்ளே இருக்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டே இருக்க மாதிரிலாம் டிசைன்ஸ் நிறைய வந்துருக்கும் ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்குள்ளே தண்ணி ஃப்ளோ ஆடுற மாதிரி அப்புறம் வந்து தண்ணி வந்து ஒரு இடத்துல மட்டும் அப்படியே விழுந்துகிட்டே இருக்காமல் அருவி மாதிரி கூட்டுற மாதிரி சின்னதாக இருந்தாலும் அதுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் என்னென்னா அது தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி சில விஷயங்கள் ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் இதுவும் வந்து ஒரு வகையில் நீர் ஊற்று தான் இது மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ள நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் வீட்டில் இருக்க பணத்தை அது கண்டிப்பாக அதிகரிக்கும் உதவும் என்பது நிரசனமான உண்மை என்பது இது போன்று நிறைய குறிப்புகள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் கொடுக்கவே போகிறோம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து மிகவும் ப்ராக்டிக்கலான யதார்த்தமான வாஸ்து குறிப்புகள் இதில் வந்து நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி யாரிடமும் ஏமாற வேண்டாம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் சில பேர் வந்து இந்த பொருட்கள் உங்களுக்கு வந்து இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சியை ஏற்படுத்தினா அப்படின்னு தாயத்து கொடுக்குறேன் அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ரகசிய குறிப்புகள் வாஸ்து குறிப்புகள் உங்களுக்கு அங்கே பதிவில் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயனடைங்க உங்களுக்கு வாழ்கிற மேலும் மேலும் வெற்றி கிடைக்கும் என்பது அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்காது சரி நம்பி அடுத்த பகுதியில் வேறு ஒரு சில விஷயங்களோடு நம்ம அடுத்த பதியில சந்திப்போம் நன்றி வணக்கம்